ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி ஜாப் எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா BECIL அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இங்கேருந்து தான் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் டுவெல்த்து முடித்தவங்க, ஸோ இந்த மாதிரி டிகிரி படித்தவங்களும் இருப்பாங்க, ஸ்கூல் லெவலில் முடித்தவங்களுக்கும் வந்து ஜாப் எடுத்துகிட்ருக்காங்க. இதில் வந்து ஒரு சில வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சில வேக்கன்சிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேஸ் பண்ணாமலும் எடுத்துகிட்ருக்காங்க. இதோட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஸோ இங்கே வந்து நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சேலரி என்ன, போஸ்ட் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனியர் மானிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிப்ளமோவில் நீங்கள் வந்து ஜேர்னலிசம் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மீடியா ஆர் நியூஸ் ஏஜென்சின்ஸில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டையர்டு ஃப்ரம் டிடி ஆர் ஏர் அஸ் எ நியூஸ் எடிட்டர். அப்படி இல்லை அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நியூஸில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இதுக்குண்டான அவங்க மந்த்லி வந்து எவ்வளோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 37,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் மேனேஜர். இதுக்கு நம்ம என்ன முடிச்சுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவில் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வித்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான சேலரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 33,000 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் தேர்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட். இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் அண்ட் ப்ரொசியன்சி இன் கம்ப்யூட்டர். அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டையர்டு மினிமம் அஸ் அசிஸ்டண்ட் ஆர் ஈக்குவலண்ட் இன் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்குண்டான சேலரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,000. தென் ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10th+2 அண்டு ப்ரொஃபியன்சி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ரிட்டையர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எல்டிசி ஆர் யூடிசியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது கூட நான் சேலரி பார்த்தோம் அப்படின்னா 20,000. தென் அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் டெக்னீசியன், அதாவது வந்து நெட்ஒர்க் அட்மின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஐடி முடிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸில் அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் முடிச்சிருக்கலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது கூடான சாலரி பார்த்தீங்க அப்படின்னா 20,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க்ளைமர் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன பேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இமெயிலில் தான் நம்மளோட டேட்டா வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பயோடேட்டா, உங்கள் பயோடேட்டாவையும் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதை எல்லாமே நீங்கள் வந்து இவங்களோட இமெயிலுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வித்து உங்களோட பயோடேட்டாவோட. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 5 ஜனவரி 2023க்குள்ளே வந்து நீங்கள் அனுப்பணும். அப்படி நீங்கள் அனுப்பாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு சில வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இல்லை, டைரெக்டாக வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இதோட குவாலிஃபிகேஷன்ஸில் இருக்கீங்க இல்லை என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போக வந்து இதில் ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில வேகன்சிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பேஸ் பண்ணாமல் இருக்கும். இதில் வந்து அவங்க டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸுமே எடுத்துகிட்டு தான் இருக்கோம், அதாவது வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.